ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் தான் சச்சின் அண்ட் வெல்கம் பேக் டு சச்சின்ஸ் ப்ளோகர் யூடியூப் சேனல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் என்னென்னா, அந்த கேப்டன் நேற்று ரிலீஸ் ஆன இந்த படத்தை பற்றின ரிவ்யூ தான் நான் பண்ண போகிறேன். அண்ட் இதில் ஓவர் வியூ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். 2.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 5 out of Times of India. 92% வந்து லைக் பண்ணியிருக்காங்க ஃபிலிமை கூகுள் யூசர்ஸ். மற்றபடி இதில் ஆர்யா நடிச்சிருக்காங்க. இதில் இருக்கிற காஸ்ட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஆர்யா நடிச்சிருக்காங்க, ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிச்சிருக்காங்க, சிம்ரன் நடிச்சிருக்காங்க, ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபிலிமில் வந்திருக்காங்க. அண்ட் ஹரிஷ் உத்தம் இவங்க வந்துலாம் வந்துட்டு பார்த்தோம்னா, இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆர்யோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. காவ்யா ஷெட்டி, சுரேஷ் மட்டும் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. பெருசாக எப்படின்னா நிறையா பேர் யாரும் நடிக்கல, பட் ஆனால் வந்துட்டு இந்த ஒரு டீம் பற்றின கதை தான் இது. ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒரு டீமை பற்றின கதை. ஸோ நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சச்சின்ஸ் ப்ளோகர் சேனல். ஸோ ரொம்ப நாள் நான் வீடியோ போடல ஒரு பர்சனல் இதுக்காக, பட் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மூவி ரிவ்யூ போடுறேன். அதுவும் ரீசெண்டாக நேற்று வெளியான நம்ம ஆர்யாவோட படம் கேப்டன், அது எப்படி இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். படம் வந்துட்டு சொல்ல போனோம்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சுக்கு வந்துட்டு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி படம் இருக்குது. நீங்கள் கிராஃபிக்ஸு டீசர்லாம் பார்த்துட்டு, டீசரில் வந்துட்டு ஒரு மிருகம் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது வந்து பார்த்தோம்னா அதான் சொல்கிறேன், கிராஃபிக்ஸ் விஷயமாக ஒரு லோ பட்ஜெட்டுங்கிறதுனால ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நம்மளால் தமிழ்நாடுனால எடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு மேபி வந்துட்டு அந்த அனிமேஷனெல்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமாக காமிச்சிருக்கலாம். பட் ஆனால் வந்துட்டு படம் வந்து பார்த்தோம்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் நான் சொல்லுவேன். 9.3 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க IMDb-ல. ஸோ வந்துட்டு எனக்கு அதை பார்த்து தான் நான் போனேன், சரி டிசைட் பண்ணேன்னு சொல்லிட்டு நேற்று நைட் போய் பார்த்தேன். படம் வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்டோரி வந்துட்டு பக்காவாக எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹாலிவுட் ரேஞ்சில் அவங்க வந்து யோசிக்கிறத விட அதை விட வந்துட்டு ஒரு 4 மடங்கு அதிகமாக வந்துட்டு யோசித்து எடுத்திருக்காங்க படம். ஏன்னா ஒரு ஏலியனை வந்து காமிக்கும் போது அது ஆக்சுவலாக வந்து ஒரு ஏலியனே கிடையாது, ஒரு ஃபேக்ட்ரியோட கழிவுனால வந்து பார்த்தோன்னா நம்ம ஊரில் இருக்கிற மிருகங்களே வந்து பார்த்தோன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சி கொஞ்சம் ஏலியன்ஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்துட்டு அதை பார்க்குறனால வந்துட்டு எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் போய் தியேட்டர்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆர்யா சார் வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்மி மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு டீம் இருக்கும், 4 பேர். அந்த அவருக்கு ஃபேமிலின்னு பேக்ரவுண்டு யாருமே கிடையாது. ஸோ அந்த டீம் தான் வந்துட்டு அவரோட ஃபேமிலியாக வந்துட்டு அவர் கன்சிடர் பண்ணிவிட்டு லைஃப்பை ஓட்டிகிட்ருப்பார். அண்டு ஒரு மிஷனுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம அவங்களோட சீனியர்ஸ் வந்து பார்த்தோம்னா அனுப்புகிறாங்க. ஒரு நம்ம நேபாளுக்கும் சைனாக்கும் இருக்கிற பார்டரில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பரப்பளவில் ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது. ரேடியேஷன் வந்துட்டு நிறையா ரேடியேஷன்ஸ் வருது. அண்டு அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு டீம் அமைச்சிருந்தோம், பட் ஆனால் அவங்க தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க படத்தில். ஸோ அதனால் வந்துட்டு அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது, அதனால தான் உங்களை அனுப்புகிறோங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஆர்யா சாரும் வந்துட்டு சரி நாம தான் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட டீமோட கிளம்புறாரு. அங்கே போனோடனே அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கார்த்திக்ன்னு இருப்பார். வழக்கமாக நடக்கிற மாதிரி அவர் கையில் கன் இருக்கும். அவங்களெல்லாம் ஜீப்பில் இருந்து அடித்து போட்டுட்டு எல்லாம் இறந்து மயக்கநிலையில் இருப்பாங்க. அண்ட் அவர் மட்டும்தான் சுயநிலையோட இருப்பார். அண்ட் நம்ம ஆர்யா சாரும் மயக்கநிலையில் இருப்பார். எந்திரிச்சு பார்க்கும்போது எல்லாருமே வந்துட்டு அவங்க டீம்லலாம் அடித்து பாதிக்கப்பட்ட மாதிரி விழுந்து கிடத்திருப்பாங்க, யாருமே இறக்க மாட்டாங்க. ஆனால் அந்த கார்த்திக் தான் தன்னைத்தானே சுட்டுட்டு இறந்து போயிடுவார் ஆர்யாவோட கண்ணு முன்னாடியே. ஸோ இப்படி தான் நடக்கும். அண்ட் அதுக்கான ரீசன் என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ இதோட வந்துட்டு அந்த சீனை வந்து முடிச்சிருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா நீங்கள் ரிப்போர்ட் கொடுங்க வந்துட்டு நம்ம உங்கள் கார்த்திக் உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்காக இன்ஸ்டாக வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டீமே வந்துட்டு சுட்டு கொலை பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி ஒரு பிளாட் மார்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்பார். ஆர்யா வந்துட்டு அதுக்கு வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, அங்கே வேறு ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அதனால் வந்துட்டு நான் என்னால் அந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுக்க முடியாது
அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வராரு. சீனியர் ஆஃபீஸர்ஸ்கிட்டே சண்டை போட்டுட்டு அண்ட் வெளியே வந்தோடனே அவருக்கு ஷோல்டரில் வந்து புல்லட் பட்டிருக்கும், அந்த கார்த்திக் தான் சுட்டிருப்பாரு. ஏன்னா அவருக்கு நெத்தி போட்டில் சுடணும், ஆக்சுவலாக கொலை பண்ணுறது தான் அவரோட கான்செப்ட்டு. பட் ஆனால் அதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் சுயநலவோடு இருந்தனால வந்துட்டு பார்த்தோன்னா ஷோல்டரில் சுட்டுறாரு. என்ன காரணம்னா அங்கே வந்துட்டு போனோம்னா ஹிப்னோட்டைஸ் ஈஸியாக ஆயிடுவாங்க. அந்த ஏலியன் வந்து பார்த்தோன்னா நம்ம ஆளுங்களையும் வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணுது. அந்த ஹிப்னோட்டைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆளுங்களையும் நம்மளை சுட வைக்குது, தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு சாவ சொல்லுது. இதுதான் வந்துட்டு அதோடய கான்செப்ட்டு. ஸோ அதுலேருந்து சேஃபாக நம்ம ஆர்யா வந்துட்டு வெளியே வந்துடுறாரு. அண்ட் 1 இயர் பிரேக் எடுத்துக்கிட்டு ஷோல்டர் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சுட்டனால வந்துட்டு 1 இயர் பிரேக் எடுத்துக்கிறாரு. அண்ட் மறுபடியும் ஆர்மிக்குள்ளே நுழையிறாரு. அங்கே வந்தோடனே பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம சிம்ரனோட என்ட்ரி அங்கே தான் ஆகுது. அவங்க வந்து நம்ம ஆர்யாவை வந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் அதே இடத்துக்கு நீங்கள் போகிற மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம்னா அங்கே வந்துட்டு எங்களுக்கு ஏலியன்ஸோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு பார்க்கணும், நீங்கள் போய்ட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ரிப்போர்ட் கொடுங்க, இது நீங்கள் ஓகே தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆர்யா அங்கே ஏற்கனவே போனனால அங்கே என்ன மர்மம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அவரோட பத்தாததுக்கு அவங்க ஃப்ரெண்டும் செத்துருக்காங்க. ஸோ அதை வந்து ப்ரூவ் பண்ணணும் அவருக்கு எதனால் செத்தான் அப்படின்னு. ஸோ அதனால் வந்துட்டு அங்கே போகலன்னு முடிவு பண்ணுறாரு, அங்கே போயிடுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தோன்னா வழக்கமாக அந்த ஏலியன்ஸ் வந்துட்டு கண்ணு முன்னாடியே வந்துடுது. வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு ஹிப்னோட்டைஸ் பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுது, எல்லாரையும் அடித்து போடுது. நம்ம ஆடியோ வந்துட்டு பார்த்தோன்னா அந்த 1 இயர் பிரேக் எடுத்திருப்பார் பார்த்தீங்கன்னா, அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு டேப்லெட்ஸ் கொடுத்துருப்பாங்க மார்ஃபின்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு அவர் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருப்பார் பெயின் கில்லர்னு சொல்லிட்டு. அதை யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஈஸியாக வந்துட்டு ஹிப்னோட்டைஸ் ஆக மாட்டாங்க. ஸோ அவர் மட்டும்தான் சுயநலையோடு இருப்பார், முடிஞ்சளவுக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணுவார். அந்த ஒரு ஏலியன் வந்து சுட்டு கொண்டுடுறாரு, கொல்ற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதை லேபுக்கு கொண்டு வராங்க. அப்போ தான் அவங்க அதை பற்றி அந்த ஜந்துவை பற்றி தெரிய வருது. அது வந்து பார்த்தோம்னா ஒரு ஃப்ரீசிங், ஆக்சுவலாக நம்ம பாடியெல்லாம் வந்து வார்மாக இருக்கும் இல்லையா, ஸோ அது ஒரு கோல்டு பிளட் சர்க்குலேஷனோட வாழுது. ஸோ அது உயிரோடு இருக்கா இல்லையான்னு வந்துட்டு தெரியறது வந்து ரொம்ப கஷ்டம். ஐ மீன் இந்த மாதிரி பிரெயின் டேமேஜ் ஐ மீன் டெட்டாகி வந்துட்டு விழுந்து கிடந்தாலும் வந்துட்டு அது செத்து போச்சு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது. அது ஒரு ரத்த ஓட்டம் இல்லாததுனால வந்து பார்த்தோன்னா ரேடியேஷன் மேபி வந்து ரேடியேஷன் வந்து கம்யூனிகேஷன் வந்து அவைலபிளாக இருந்தால் தான் வந்துட்டு இருக்குன்னு உயிரோடு இருக்கான் அர்த்தம் சொல்லிட்டு அந்த ஜாமர்லாம் ஆஃப் பண்ணி பார்க்குறாங்க. ரேடியேஷன் ஜாமர்லாம் சொன்ன மாதிரி அது உயிரோடு தான் இருக்குது. அண்டு உயிரோட இருந்துட்டு சரி ஓரளவுக்கு வந்து இவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்க போயிடுறாங்க. பட் அந்த டைம் பார்த்தோன்னா அதோடய டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆன்டினாங்கிற பேரில் வந்துட்டு ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்துட்டு இது கூட வந்துட்டு கம்பைன் ஆனால் தான் இதுக்கான அந்த டார்கெட்டு இதோட மிஷன் அந்த ஏலியனோட மிஷன் என்னவோ அதை வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஆக்சஸ் ஆகி அது வந்து ஆக்டிவேட் ஆகும், இல்லாட்டி டீஆக்டிவேட்டில் அப்படியே கிடக்கும். ஸோ அது வந்துட்டு சுட்டனால அது வந்து வெளியே வந்துடுது. அண்டு மறுபடியும் வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு அது உள்ளே வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிடுது. ஆக்டிவேட் ஆனவொடனே பார்த்தோன்னா அந்த ஜந்து வந்து எழுந்திரிச்சு ஒருத்தரை மட்டும் ஹிப்னோட்டைஸ் பண்ணிவிட்டு கொண்டுடுது. அந்த இதுலேயே அந்த ஆர்யா அதை பார்த்துட்டு நைட்டில் என்னப்பா இங்கெல்லாம் இது ஐ மீன் அவங்க அலாரம் அடிக்கும், அந்த லெபரேட்டரிக்குள்ளே என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஆர்யா வந்துட்டு எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாரு. அங்கே அந்த ஜந்து உயிரோடு இருக்குன்னு தப்பிச்சியும் போயிடுது. தப்பிச்சு போனவுடனே பார்த்தோன்னா மறுபடியும் அடுத்த நாள் வந்துட்டு அங்கே போனால் அங்கே அந்த மாதிரி ஜந்துக்கள் நிறையா இருக்குது, டன் ஒரு 100க்கும் மேற்பட்ட ஜந்துகள் அங்கே இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த அனலைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு தெரிய வருது. இது வந்து பார்த்தோன்னா ஒரு தேனீக்கள் கூட்டம் அந்த மாதிரி வந்துட்டு இதுலேருந்து வந்த ஒரு உயிரின மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுக்காக தேனி கூட்டம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்துட்டு அங்கே ஒரு ராணி தேனி கண்டிப்பாக இருக்கும், கிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்தோட இடத்த கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு ரேடியேஷன்லாம் செட் பண்ணுறாங்க. ஐ மீன் இவங்களோட டிவைஸ் வந்து செட் பண்ணுறாங்க. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த ஆன்டினா அந்த ரேடியேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்த இடத்துல ஒன்று செட் பண்ணாங்கன்னா அதோட இருக்கிற லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இவங்க சைட்லேருந்து இவங்க ஒன்று செட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டியும் பிடிச்சிடுறாங்க. அங்கே போனோடனே தான் ட்விஸ்ட்டு கதையில் அந்த அங்கே ஒரு ஃபேக்ட்ரி இருக்கும், அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே இருந்து தான் அந்த மிஷின் அந்த ரேடியேஷன் வந்துட்டுருக்கும்.
ஸோ அங்கே போயிட்டு பார்த்தா வந்துட்டு ஆல்ரெடி சிம்ரன் வந்துட்டு அங்கே ப்ராஜெக்ட் ஏதோ பண்ண மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் பண்ண மாதிரியும் அதோட கழிவுனால வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து வர கழிவுனால தான் வந்துட்டு இந்த நம்பூர் இனமே வந்துட்டு பரிணாம வளர்ச்சி ஆகி ரேடியேஷன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குங்கிற மாதிரி கதையை வந்துட்டு தெரிய வருது. அண்ட் இதுலேருந்து சிம்ரன் எப்படி இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியே கொண்டு வராங்க, அண்டு அந்த ஏலியனை வந்து ஆரியா எப்படி சாவடிக்கிறாரு, அண்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்துட்டு சாவடிச்சதை சொல்லாமல் அது இன்னும் உயிரோடு இருக்குங்கிற மாதிரி எதுவும் காமிக்கிறாரு. அப்படி காமிச்சா தான் வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபேக்ட்ரியில் போயிட்டு யாரும் ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க, மறுபடியும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம உலகத்துக்கு எதிரான விஷயங்கள் யாரும் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டு கதையை முடிக்கிறாங்க. ஸோ கதை ஓரளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இப்போ சொன்னதுலேயே வச்சு பார்க்கலாம், நீங்கள் இப்போ ஹாலிவுட்ஸில் இந்த ப்ரீடேட்டரு, இந்த ஏலியனு, இண்டிபெண்டன்ஸ் டே இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நிறையா படம் வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஈக்குவலாகவே வந்துட்டு கதை வந்து அருமையாக வந்து சொல்லியிருக்காரு டைரக்டரு. ஸோ இதில் பார்க்குறதும் பார்க்காததும் உங்கள் இஷ்டம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் நல்லாவே என்ஜாய் பண்ணேன். கதை ஓரியன்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சச்சின். நன்றி, வணக்கம்.